அதனால் இப்போ சுரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. துவரம் பருப்பு ஒரு அரை கப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். சுரக்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த பருப்பு குழையும் போட்டுடலாம். தண்ணி ஒரு கால் லிட்டர் ஊற்றினா போதும். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, சீரகம் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன், இந்த பூண்டு ஒரு அஞ்சு பல், மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மியாக போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் கொஞ்சம் இப்பவும் போட்டுக்கலாம், தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புளி மட்டும் வெந்ததுக்கப்புறம் நாம் தாளிக்கும் போது ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம். தண்ணி இந்தளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா இது சுரக்காயிலே கொஞ்சம் தண்ணி விடு, சுரக்காய் மட்டும் நல்லா கொஞ்சம் பிஞ்சாக இருக்கணும். இப்போ நாம் மூடி போட்டு ஒரு விசு குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு விசிலோ இல்லாட்டி ரெண்டு விசிலோ விட்டுடலாம். தண்ணி பாருங்க, இந்த அளவுக்கு விட்டால் போதும். ரெண்டு விசில் விட்டாச்சு, இப்போ கரெக்டாக வந்திருக்குது. இதை விட ஜாஸ்தி விட்டீங்கன்னா பருப்பு காயெல்லாம் கரைஞ்சிரு. இந்த மாதிரி நல்லா அந்த பருப்பு வந்து அப்படியே முழுசாக இருக்கணும். இப்போ நாம் தாளிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், கரைச்சி வச்சு புளி ஊற்றியாச்சு. இது முன்ன ஒரு கொதி வறுத்து நாம் தாளித்து போட்டுடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். சீரகம் அரை டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம் ஒரு வரமிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சாம்பார் ஒரு ரெண்டே விசில் தான். நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டு செய்கிறதுனால சீக்கிரம் குயிக்காக பண்ணிடலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வெள்ளை சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரெண்டு விசில் வந்ததையும் இப்படி தாளிச்சு கொட்டினா போதும், எல்லாம் தனித்தனியாக போட வேண்டியதில்லை. இதே மாதிரி முள்ளங்கியிலையும் செய்யலாம். சரி, நல்ல ப்ரௌன் கலராக வந்துடுது. நாம் இது கொதிக்கிற சாம்பாரில் போட்டுடலாம். இப்போ தாளித்து போட்டாச்சு, புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது. இப்போ டேஸ்டியான சுரக்காய் சாம்பார் ரெடி. இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.